அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பிறப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதிகளுக்கு என்னென்ன மாதிரியான பூஜை முறைகள், கோயில்கள், மந்திரங்கள் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மந்திரங்கள் வந்து உச்சரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சுகப்பிரசவத்திற்கான மந்திரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல குழந்தை பிறப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு ஒரு திதி வரும். அந்த திதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஷீட் கேலண்டர்லேயே போட்டிருப்பாங்க. சதுர்த்தசின்னு ஒன்று வரும், அது இல்லை சதுர்த்தி. அந்த சதுர்த்தி திதியில் சித்தி விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை போட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சுண்டலோ இல்லைனா ஒரு கொழுக்கட்டையோ நைவேத்தியம் வச்சு தொடர்ந்து வழிபட்டுட்டு வரலாம். அந்த சதுர்த்தி திதி எண்ணிக்கை அப்படின்றத நீங்கள் டெய்லி ஷீட் கேலண்டர்லேயே பார்க்கலாம். இன்கேஸ் உங்களால் அந்த திதி எண்ணிக்கை அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த எந்த டேட்டில் வருது அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். பொதுவாக ராமேஸ்வரம் போய் வழிபடுறது அப்படின்றது வந்து குழந்தை பிறப்புக்கான ஒரு சிறப்பான ஒரு இடமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கப்புள்ஸ், அப்புறம் உங்களுடைய அண்ணன் தம்பி யாரும் இருந்தாங்க இல்லைனா அக்கா தங்கச்சி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் சைடில் உள்ள அவங்களுடைய அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அவங்களுடைய அப்பா அம்மா, அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா, ஸோ மொத்த ஃபேமிலியும் போயிட்டு ராமேஸ்வரத்தில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 22 தீர்த்தம் ஆக்சுவலாக இருக்கும். இப்போது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 17-16 தான் இருக்குது, சில இதில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடிட்டு கோயிலில் உங்கள் பேருக்கும் உங்கள் மனைவி பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒரு 5 பேருக்கு உணவு வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த விஷயம் பர்சனலாக எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சிலருக்கும் சிறப்பான ஒரு பலன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க இந்த விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரே கூட கன்சீவ் ஆனாங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்கும், அதில் சந்தான லட்சுமின்னு சொல்லி ஒரு லட்சுமி இருக்கும், ஸோ அதனுடைய வழிபாடு வந்து மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா முகப்பேரில் வந்து சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கும், ஸோ அந்த கோயில்லையும் நீங்கள் வந்து வழிபாடுகள் வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த காளிகாம்பாள் கோயில்லையும் நீங்கள் வேண்டுதல் வந்து பண்ணலாம் குழந்தை பிறப்பிற்காக. அதே மாதிரி குருவாயூர் கிருஷ்ணன் டெம்பிள் அங்கேயும் வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம் உங்களுடைய குழந்தை பிறப்பிற்காக. உங்களுடைய ஜாதகத்தில் இயற்கை அசுப கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது சனி செவ்வாய் இதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகார முறைகள் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ராகு கேதுவால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளாக காலகஸ்தி வந்து போகலாம். அதில் வந்து சர்ப்பசாந்தி நிவர்த்தின்னு சொல்லி சில பூஜை முறைகள் உண்டு, நீங்கள் அங்கே போனீங்கனாலே தெரியும், நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, இது எல்லா விஷயத்துக்காகவும் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சனினால் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா தினமும் காக்கைக்கு வந்து இந்த எல் சாதம், எல்லும் சாதமும் கலந்து டெய்லி காக்கைக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி திருநள்ளாறு போக முடிஞ்சாலும் போய் வேண்டிட்டு வந்துடுங்க. செவ்வாயினால் பட்டுட்டு இருந்தது அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வந்து போய் வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சால் அங்கே ஒரு அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேக விபூதியை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க, அது நல்ல பலன் வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போனீங்க அப்படின்னா அந்த மரத்தில் இல்லைனா எதுலையாவது வந்து அந்த தொட்டில் கட்டி வைக்கிறதுன்ற ஒரு பழக்கம் வந்துருக்கும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தொட்டில் கட்டியும் உங்களுடைய அந்த குழந்தை பிறப்புக்கான வேண்டுதல் வந்து நீங்கள் பண்ணலாம். என்னதான் மருத்துவ முயற்சிகள் எடுத்தாலும் சில விஷயங்கள் வந்து கன்சீவ் ஆகுறதுல வந்து கடவுளனுடைய அந்த வழிபாடும் முக்கியத்துவம் பெறுது. அந்த விஷயத்துல பார்க்கும்போது கன்சீவ் ஆகுறதுக்கான நிறைய மந்திரங்கள் இருக்கு, அதுல சிலது மட்டும் நான் இதுல சொல்றேன், இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மந்திரம் லக்ஷ்மி ஹயக்ரீவரை நினைச்சு டெய்லி ஒரு 21 முறை வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம். இந்த மந்திரம் சௌந்தர்ய லகரின்னு சொல்லுவாங்க, இதை வந்து நீங்க ஒரு 48 நாள் வரைக்கும் சொல்லணும், குறைஞ்சபட்சம் 1001 தடவையாவது நீங்க சொல்லணும். ஸோ இது முடிஞ்சா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது சொல்லும் போது உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க, காலையில் குளிச்சுட்டு சொல்றது நல்லது. எல்லா விதமான மந்திரங்களுக்கும் காலையில் குளிச்சுட்டு நீங்க அந்த மந்திரங்கள் வந்து சொல்லலாம். பெண்களுக்கு மாதவிலக்கு நாட்கள்ல வந்து இந்த மந்திரங்கள் சொல்றதை வந்து தவிர்த்தலாம், அதை தவிர்த்துட்டு நீங்க அந்த டேஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க, 48 நாள் அப்படின்றத. உங்களுடைய பூஜை அறையில வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து இந்த மந்திரங்கள் வந்து சொல்லிட்டு வாங்க. இது வந்து அபிராமி அந்தாதியில வரக்கூடிய ஒரு பாடல், திருக்கடையூர் அபிராமி அன்னையை நினைச்சு இந்த பாடலை வந்து நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வர்ற வரைக்குமே இந்த பாடலை வந்து நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து துர்கா சகஸ்கர நாம சோஸ்திரம்னு சொல்லுவாங்க, இது ஒரு 48 தடவை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து சொல்லலாம். இது கன்சீவ் ஆனவங்க சுகப்பிரசவத்துக்காக சொல்லக்கூடிய மந்திரம், இதை வந்து தினமும் ஒரு 108 தடவை சொல்லிட்டு வரணும். ஸோ இது தேவைப்படுறவங்க இதை முயற்சி பண்ணிட்டு வாங்க. இந்த மந்திர முறைகள் சொல்றதுக்கான மெத்தட்ஸ்
என்ன அப்படின்றது வந்து ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல ஒரு வீடியோ இருக்கும். மந்திர பூஜை முறைகளுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி இந்த மந்திர முறைகளை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் குழந்தை கர்ப்பப்பையில வந்து சேஃபாக வளர்றதுக்காக சொல்லக்கூடிய மந்திரங்கள். இது வந்து கர்ப்ப ரக்ஷா சோஸ்திரம் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இதோட ஆடியோ வந்து கிடைக்கும். முடிஞ்ச ஆடியோ டவுன்லோட் பண்ணி கேளுங்க. பெட்டர் நீங்கள் வந்து இதை உங்களுடைய வாயால் உச்சரிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இது வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முதல் 2 மாதங்கள் வந்து இந்த மந்திரங்கள் வந்து தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க. இது 2 மாதத்திலிருந்து 3வது மாதம் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம். முதல்ல சொன்ன இந்த 2 மாத மந்திரங்களோட இதையும் சேர்த்து சொல்லுங்க. ஸோ 3வது மாதம்ன்ற போது நீங்கள் ஒரு 3 மந்திரங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். இது 4வது மாதத்திற்கான மந்திரம். இது சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரியே 2வது மாதத்திற்கு சொன்னதையும் 3வது மாதத்திற்கு சொன்னதையும் சேர்த்துக்கோங்க. இது 5வது மாதத்திற்கான மந்திரம். இது 6வது மாதத்திற்கான மந்திரம். இது 7வது மாதத்திற்கான மந்திரம். இது 8வது மாதத்திற்கான மந்திரம். இது 9வது மாதத்திற்கான மந்திரம். ஸோ 9வது மாதம் நீங்கள் சொல்லும்போது 9 மந்திரங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் 1 நாளைக்கு 21 முறை வந்து சொல்லலாம். ஸோ நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முறைகள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஜோதிடம் சொல்லி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும், அதில் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். நன்றி.